மார்ச் மாதம் 18 நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். விண்ணுலகை படைத்த ஆண்டவர் கூறுவது இதுவே, அவரே கடவுள். மண்ணுலகை படைத்து உருவாக்கியவர் அவரே. அதை நிலைநிறுத்துபவரும் அவரே. வெறுமையாய் இருக்குமாறு படைக்காது மக்கள் வாழுமாறு அதை உருவாக்கினார். நானே ஆண்டவர், என்னையன்றி வேறு எவரும் இல்லை. இசையா புத்தகம் 45:18. அமைங்கள் அன்பு தெய்வமே, மண்ணுலகை படைத்து உருவாக்கியவரை நிலைநிறுத்துபவரே, ஒன்றையும் வெறுமையாய் படைக்காதவாறு நாங்கள் உமது பிள்ளைகளாகிய நாங்கள் இம்மண்ணிலே வாழுமாறு எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்து நல்லதென கண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோமை, போற்றுகிறோமை, புகழ்கிறோமை, வாழ்த்துகிறோமை, வணங்குகிறோம். முழங்கால் அனைத்து உமக்கும் உன் மண்டியிடும். எல்லா நாவும் நீரே கடவுள் என அறிக்கையிடும். ஏனெனில் உமக்கு மட்டுமே நீதியும் ஆற்றலும் உண்டு. ஆமேங்கள் அன்பு தெய்வமே, இதைதான் நாம் உடைய வசனத்துல வாசிக்கிறோம். நானே இறைவன், என்னையன்றி வேறு எவரும் இல்லை. என் வாயில் நின்று நீதி நிறை வாக்கு புறப்பட்டு சென்றது, அது வீணாக திரும்பி வராது. முழங்கால் அனைத்தும் எனக்கும் உன் மண்டியிடும். நான் அனைத்தும் என்மேல் ஆணையிடும். எனக்கு மட்டுமே நீதியும் ஆற்றலும் உண்டு என்று உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நீதியும் ஆற்றலும் உள்ள தெய்வமே, சக்தியும் அகத்துவம் ஆட்சியும் தன்னகத்தே கொண்டிருக்கின்ற உயிருள்ள ஜீவனுள்ள தெய்வமே, உமை போற்றுகிறோம், உமை புகழுகிறோம், உமை ஆராதிக்கிறோம். அப்பா, உமது ஆட்சியையும் மகத்துவத்தையும் அறிக்கையிடுகின்ற நாங்கள் அதனை உணர்ந்தவர்களாய் இதே ஒரே குடும்பமாக உமை நோக்கி அந்த ஆட்சியையும் மகத்துவத்தையும் நோக்கி எங்களையே தாழ்பணிந்து தண்டனிட்டு அப்பா வணங்கி உமை ஆராதிக்கிறோம். இயேசுவே, இதோ இன்றைய நாளுக்காக, இன்றைய நாளின் எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தாயின் உதிரத்திலிருந்து எங்களை தாங்குபவரே, கருவிலிருந்து எங்களை சுமப்பவரே, முதுமை வரைக்கும் அப்படியே இருந்து எங்களை சுமக்கும் தெய்வமே அப்பா, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். நீர் எங்களை சுமப்பதினாலே, நீர் எங்களை தாங்குவதினாலே நாங்கள் எதிலுமே குறைவுபடுவதில்லை. நாங்கள் எப்பொழுதுமே சோர்ந்து போவதில்லை. நாங்கள் எப்பொழுதுமே கீழே விழத்தாட்டப்படுவதில்லை. ஏனெனில் நீர் எங்களை சுமக்கின்றீர், நீர் எங்களை தாங்குகின்றீர். அப்படியாக இயேசுவேன்றி நாள் முழுவதும் எங்களை சுமந்ததற்காக, எங்களை ஆற்றி தேற்றியதற்காக, உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை முழுவதுமாக வழிநடத்தியதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் அப்பா எங்களை காத்தது உமது இறக்கம், எங்களை சுமந்தது உமது அன்பு. ஆண்டவரே, அப்பா எங்களை சுற்றிலும் திகில்களும் பயங்கரங்களும் நடந்து கொண்டிருக்க ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உடல் சுகத்தை தந்து, ஆற்றலை தந்து, பலனை தந்து உமோடு நடக்கும்படி அப்பா எங்களை வழிநடத்துகிறீரே. மாசற்றவர்களுக்கு நன்மையானவற்றை நான் வழங்குவேன் என்று உம்முடைய வசனத்தின்படியே, உம்முடைய நீதியின்படியே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நன்மையானவற்றை செய்து கொண்டு வருகிறீரேப்பா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எத்துணை அருமையான உறைவிடத்தை கொண்டவரே, என்னாலும் புகழ்வோரை தம் இல்லத்தில் தங்க செய்பவரே, அப்படியாக உமை புகழுகின்ற எம்மை, உமை தேடுகின்ற எம்மை உம்முடைய இல்லத்தில் ஒவ்வொரு நாளும் தங்க செய்து எந்தவித சத்துருக்களும் எங்களை அணுகாதபடி எங்களை தாங்கி சுமந்து வழி நடத்துகிறே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பற்றுடைய ஊழியனின் உயிரை காக்கின்ற தெய்வம் நீர். உள்ளத்தை உயர்த்துவோரை மகிழச் செய்கின்ற தெய்வம் நீர். உம்மிடம் அன்றாடுபவருக்கு பேரன்பு காட்டுகின்ற தெய்வம் நீர். உண்மை கேற்ற நடக்கும் வழியை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கற்பிக்கின்ற தெய்வம் நீர். தேனினும் இனிமையான சொற்களை உடைய தெய்வம் நீர். இதோ உம்முடைய காலடிக்கு விளக்கும் பாதைக்கும் ஒளியுமாக இருக்கின்ற தெய்வம் நீர். பசும் பொன்னினும் மேலான கட்டளைகளை எமக்கு கொடுத்து அந்த கட்டளைகளின்படியே எங்களை நடத்துகின்ற தெய்வம் நீர். விண்ணலுற்ற வேலையில் எங்களுக்கு செவி சொடுக்கின்ற எங்கள் தகப்ப நீர். எங்களுடைய கால்கள் இடராதபடி எங்களை பார்த்து கொள்கின்ற எங்கள் அன்பு நேசர் நீர். கதிரவன் தாக்காலும் நிலா தீண்டாமலும் ஒரு நாளும் எங்களை எங்கள் போக்கையும் வரவையும் காத்து கொள்கின்ற தெய்வம் நீர். அப்பா, உமை ஸ்தோத்தரிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உமை நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஐயா. வாக்களித்த அனைத்தையும் எங்களுக்கென செய்து முடிக்கின்றவரே, வியத்தகு முறையில் எங்களை பாதுகாத்து எங்களை படைத்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகின்ற தெய்வமே அப்பா, அப்படியாகவே வியத்தகு முறையில் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை கண்ணின் மணிபோல பாதுகாத்து வருகிறீர் ஆண்டவரே. அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே, ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இலர் என நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இதோ கட்டளைகளை உம் கண்முன் வைத்து அதை நான் நிறைவேற்றுகிறேன் என்று உம்முடைய வசனத்தின்படியே உமது கட்டளைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு முன் வைத்து அந்த கட்டளைகள் எல்லாவற்றையும் நாங்கள் நிறைவேற்றும்படி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீரே ராஜா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் நீரே கடவுள், உம்மை தவிர வேறு எவரும் இல்லர் என்று உங்கள் உள்ளத்தில் அறிந்து, இதோ உங்கள் உள்ளத்தில் அறிந்து என்னை நீங்கள் வழிபட்டால், என்னை நீங்கள் முழு மனதோடு நேசித்தால் நான் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பேன் என்று உம்முடைய வசனத்தின்படியே அப்பா நாங்கள் உம்மை அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. மேலே விண்ணிலும் கீழே விண்ணிலும் உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை என ஒரே குடும்பமாக, ஒரே திருச்சபையாக நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய கட்டளைகளுக்கு எங்களை தாழ்ப்பணிந்து ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இதோ இணை சட்டம் 4:7 வசனத்தில் நாங்கள் இப்படியாக வாசிக்கின்றோமே, நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார், அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? ஆமாண்டவரே, இதோ எங்களுக்கு அருகில் நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் எங்களுக்கு அருகில் வருகின்ற ஒரு பரிசுத்த தெய்வம் எங்களுடைய தெய்வம். அப்பா உம்மை போன்ற ஒரு தெய்வம், தெய்வத்தை தெய்வமாக கொண்ட வேறு இனம் எங்களும் உண்டோ? இல்லை ஆண்டவரே, இல்லை. நாங்கள்தான் பேரின்னம், நாங்கள்தான் ஆசீர்வதிக்கப்பட்ட இனம். சர்வ வல்லமையுள்ள தெய்வனை எங்கள் தெய்வமாக, எங்கள் கடவுளாக, எங்களுடைய இருதயத்தில் வாழ்கின்ற ஒரு தெய்வமாக வைத்திருக்கின்ற நாங்கள் எவ்வளவு பேறு பெற்றவர்கள். உமது அன்பை ரசிக்க ருசிக்க அப்பா கொடுக்கப்பட்டுள்ள நாங்கள் எவ்வளவு பேறு பெற்ற இனம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன், இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? கவனமாயிருங்கள், உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள் என்று சொல்லி, இதோ இஸ்ரேல் ஜனத்திற்கு நீர் செய்த மகத்துவமிக்கல்ல முதல் செயல்களை எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய பேர பிள்ளைகளுக்கும் எடுத்து கூறும்படி இதோ நீர் எங்களுக்கு அறிவுறுத்துகின்றீர். ஆமாண்டவரே, எங்களுடைய இஸ்ரேல் ஜனத்தை நீர் எப்படியாய் பாதுகாத்தீர், பராமரித்தீர் என்று அவர்கள் அவருடைய பேர பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அறிக்கையிட்டார்கள். அதன் நிமித்தமாய் உம்முடைய மாறாத பேரன்பை அவர்களுடைய பேர பிள்ளைகள், அவர்களுடைய அவர்களுடைய தலைமுறை தலைமுறையாய் அவர்கள் அனுபவித்தார்கள். ஆமாண்டவரே, இன்று புதிய இஸ்ரேல் ஜனமாகிய நாங்களும் கூட உமது அன்றாட உமது ஆசீர்வாதங்களை அனுபவிக்கின்றோம். நாங்கள் கண்களில் காணாதபடிக்கு, நாங்கள் விசுவாசிக்க முடியாதபடிக்கு எவ்வளவு அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட செய்து கொண்டுதான் வருகின்றேன். இதோ இத்தனை போராட்டங்களின் மத்தியிலும் எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள், நிந்தை, அவமானங்கள், இதோ கொள்ளை நோய்கள் எங்களை சுற்றி சூழ்ந்திருக்க எப்பொழுது எங்களுடைய வாழ்வு கண்ணியில் சிக்குமோ என்று சொல்லி பயத்தோடும் பீதியோடும் எங்களுடைய வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்க ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்து கொண்டிருக்கின்றீரே. ஒவ்வொரு நாளும் புதிய கதவுகளை எங்களுக்கு திறந்து கொண்டிருக்கின்றீரே. இத்தகைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய பேர பிள்ளைகளுக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றும், நீர் எவ்வளவு நீதியுள்ள தெய்வம், எவ்வளவு மாட்சிக்குரிய மகிமைக்குரிய தெய்வம் என்பதை எங்களுடைய கண்களால் கண்டு அதை எங்களுடைய நாவால் அறிக்கையிட வேண்டும் என்றும் நீர் விரும்புகின்றீர் ஆண்டவரே. அதைத்தான் இன்றைய வாசகத்தில் நீர் எங்களுக்கு அறிவுறுத்துகின்றீரப்பா. அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எவ்வளவு பெரிய தெய்வம், இதோ உம்முடைய கட்டளைகளையும் நியமங்களையும் எங்களுக்கு தந்து இதன் வழியே நீங்கள் நடந்து செல்லுங்கள், தீமை உங்களுக்கு அணுகாது, வாதை உங்கள் கூடாரத்தை நெருங்காது என்று சொல்லி அப்பா எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பது போல உமது கட்டளைகளை நீர் எங்களுக்கு கொடுத்து சொல்லிக் கொடுக்கின்றீர். அப்பா உம்முடைய கட்டளைகள் நிமித்தம் நாங்கள் நடக்கும்போது, உம்முடைய கட்டளைகளுக்கு பிரமாணிக்கமாய் நாங்கள் நடக்கும்போது எந்த ஒரு தீங்கும் எங்களை அணுகாது என்று நீர் எங்களுக்கு வாக்கு கொடுக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இது வந்து இரவு நேரத்தில் உமது கட்டளைகளை கடைபிடிக்காமல் நாங்கள் வேறு வழியில் நடந்து கொண்டிருக்கிறோம் ராஜா. எங்களுடைய மனம் போன போக்கில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதோ உமக்கு பிரியமில்லாத காரியங்களை, உமக்கு பிரியமில்லாத சொற்களை, செயல்களை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அடுக்கிக் கொண்டே வந்து தீமைகளை எங்களுடைய வாழ்க்கையில பெருக்கிக் கொண்டே போகிறோம் ஆண்டவரே. அந்நிய கடவுளை வழிபட்டு அப்பா உமக்கு பிரியமில்லாத செயல்களை செய்து எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் பாவம் செய்து உம்மை விட்டு விலகி போனோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு பரிசுத்தமுள்ள தெய்வம் என்பதை உணர்ந்திருந்தும் உமது அஞ்சத்தகு செயல்களை நாங்கள் கண்டிருந்தும்
இஸ்ரேல் ஜனத்தை போல நாங்கள் உமது பிரசன்னத்தை விட்டு வெகுதொலைல போய்விட்டோம் ஆண்டவரே. அப்பா, இதோ இந்த காலங்களில் உமை நோக்கி நாங்கள் ஒரே குடும்பமாய் வருகிறோம் ராஜா. எங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டி, எங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டி ஒரே குடும்பமாய் நாங்கள் உமது பாதத்தண்டை வருகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டுமாய், எங்களுடைய குற்றம் குறைகளை நீர் அப்பா உமது பிரசன்னத்திலிருந்து நீக்க வேண்டுமாய். இதோ ஒரே குடும்பமாக நாங்கள் உமை நோக்கி வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்களுடைய பாவங்களை மன்னியும் சமர்ப்பணம் செய்கிறோம். இதோ தாவீது அரசர் தன்னுடைய குற்றங்களை உணர்ந்து, இதோ இஸ்ரேல் மக்கள் ஒரு கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்ட போது, இதோ நாங்கள் 2 சாமுவேல் 24 அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கின்றோமே, இஸ்ரேல் ஜனங்கள் கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்ட போது, இதோ உமை நோக்கி அவர் வருகின்றார், நான் மாபெரும் பாவம் செய்தேன், ஆண்டவரே உம் அடியானின் குற்றத்தை மன்னித்தருளும், ஏனெனில் நான் பெரும் அதியனாய் நடந்து கொண்டேன் என்று சொல்லி தாவீது தன்னையே தாழ்த்தி, இதோ தன்னுடைய மக்கள் ஒரு கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்ட போது தான் செய்த பாவத்தின் நிமித்தமாகத்தான் தன்னுடைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தவராய் தன்னையே தாழ்த்தி கொண்டு, இதோ உம்முடைய பாதத்தண்டை வந்து கதறி எழுதி மன்னிப்பு கேட்டது போல, இதோ உமை நோக்கி நாங்களும் வருகிறோம் ஆண்டவரே, உமை நோக்கி நாங்களும் வருகிறோம், ஆண்டவரது கையில் விழுவோம், ஏனெனில் அவரது இரக்கம் பெரிது, மனிதரின் கையில் விழ வேண்டாம் என்று சொல்லி தாவீது இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் அழைத்து, இதோ அந்த கொள்ளை நோய் நீங்குமாறு இதோ உமை நோக்கி மன்றாடுகிறார். ஆம் ஆண்டவரே, இதோ நாங்களும் கூட ஒரே குடும்பமாக, ஒரே குடும்பமாக, ஒரே திருச்சபையாக எங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டி, எங்களுடைய திருச்சபையின் பாவங்களுக்காக, எங்களுடைய தேசத்தின் பாவங்களுக்காக, எங்களுடைய குடும்ப பாவங்களுக்காக அப்பா மனம் வருந்தி உமது பாதத்தண்டை வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் கையிலே விழுவோம், ஏனெனில் அவரது இரக்கம் பெரிது, மனிதரின் கையில் விழ வேண்டாம் வசனத்தின்படி தாவீது கூறிய அந்த வார்த்தையின்படி இதோ உம்முடைய பாதத்தில் நாங்கள் விழுகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய சொந்த முயற்சி, சொந்த புத்தியிலோ, சொந்த முயற்சியிலோ இதோ இந்த மருந்து, இந்த கொள்ளை நோய்க்கு இந்த மருந்து கண்டுபிடிப்பார்கள், அந்த மருந்து கண்டுபிடிக்கவில்லையே, எதற்கு இந்த அறிவியல் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் மனிதர்களுடைய கையிலும் அறிவியலுடைய கையிலும் விழாமல், இதோ எங்கள் ஆண்டவராகிய கடவுளாகிய உம்மது கரத்தில் எங்களை விட்டுக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மாலே கூடும், நீர் உமது கரத்தை உயர்த்தினால், நீர் உமது கரத்தை ஒரு நொடி ஒரு விசை உயர்த்தினால் அது எங்களை சுற்றி சூழ்ந்திருக்கின்ற இந்த கொள்ளை நோய் எங்களை விட்டு அகலும் ஆண்டவரே. அப்பா, அவனுடைய இரக்கத்தை நாடுகிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸினால பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் அப்பா பலி கொடுப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறதே, ஒவ்வொரு நாளும் செத்து போவோரின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போயிருக்கின்றதே, உமது கரத்தில் நாங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஐசோலேஷன் வார்டில் இருக்கிறவர்கள், இந்த வெளிநாட்டில் மீண்டும் தன்னுடைய வீட்டை நோக்கி வர முடியாதவாறு, உறவுகளோடு பேச முடியாதவாறு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் திருப்பலியில் காணாதவாறு, எல்லா திருப்பலிகளையும் இதோ ஆவிக்குரிய காரியங்களில் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்க முடியாதவாறு தடையா இருக்கின்ற அப்பா, இதோ இந்த கொள்ளை நோயை உமது ரத்தத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நினைவே நகர மக்கள் உமை நோக்கி மனம் நொந்து வருந்தி சாக்கு உடை உடுத்தி கொண்டு உமை நோக்கி வந்தது போல, இயேசுவே பாரத்தோடு நாங்களும் எங்கள் தேசத்திற்காக, எங்களுடைய தேசத்தின் பாவத்திற்காக உமை நோக்கி வருகிறோம் ஆண்டவரே. உமது இரக்கமுள்ள பார்வையை நீர் எங்கள் மீது திருப்ப வேண்டுமாய், உமது இரக்கமுள்ள பார்வையை உமது பிள்ளைகள் மீது திருப்ப வேண்டுமாய், ஒரு விசை நீர் மனம் நிறங்க வேண்டுமாய், உமது பாதத்தண்டை வருகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தை உம்பால் திருப்புகிறோம், எங்களுடைய கண்கள் பால் திருப்புகிறோம், இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம் இயேசுவே. அப்பா பிதாவே, உம்முடைய அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக அந்த கல்வாரியில் சிந்தி அந்த பரிசுத்த திரு ரத்தத்தின் மூலமாய் எங்களை மீட்க வேண்டுமாய், எங்களை கழுவ வேண்டுமாய், எங்களை சுத்திகரிக்க வேண்டுமாய், அப்பா இந்த கரம் எங்களை விட்டு நீங்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்கள் குடும்பத்தாரையும் கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நோயோடு மருத்துவமனையிலும் வீடுகளிலும் அவதிப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஐசியில் இருக்கிற பிள்ளைகள் இன்னும் கூட ஆண்டவரே என்னை பாதுகாக்க யாரும் இல்லையே, தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றேனே என்று தனிமையோடு இருக்கிற பிள்ளைகள், வயது முதிர்ந்த பெற்றோர்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் அன்றாடம் சந்திக்கின்ற போராட்டங்கள், கடன் பாரங்கள், நெருக்கடியான பிரச்சனைகள்
எந்த அவமானங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கின்ற சொல்ல முடியாத வேதனைகள் அனுபவங்கள் நிறைவேறப்படாத ஆசைகள் எங்களுடைய விருப்பங்கள் எங்களுடைய வாஞ்சைகள் எங்களுடைய உள்ளத்தில் ஆழ் மனதில் பொதிந்து கிடைக்கின்ற எல்லா விருப்பங்கள் இயேசுவே எல்லாவற்றையும் நாங்கள் உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. எங்களை அறிந்த தெய்வம் நீர் அல்லவா, எங்களை புரிந்திருக்கிற தெய்வம் நீர் அல்லவா, உமை போல எங்களை ஆய்ந்து அறிந்திருக்கின்ற தெய்வம், உமை போல எங்களை சுத்திகரிக்கின்ற தெய்வம், உமை போல எங்களுடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுகின்ற தெய்வம் யாருமே இல்லை ஆண்டவரே. நீரே எங்களுடைய கடவுள், உமது பாதத்தண்டையே நாங்கள் விழுகிறோம், உமது கரத்திற்கே எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இமட்டுமா எங்களை வழி நடத்தி வந்தீரே, இமட்டுமா எல்லா விதமான தீங்கிற்கும் எங்களை பாதுகாத்து வந்தீரே. எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் எங்கள் மக்களையும் எங்கள் தேசம் முழுமையும் அப்பா நாங்கள் உமக்கு தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா, எல்லா விதமான ஆபத்துகள் இருந்த நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இது வந்து இரவு நேரத்தில் ஒரே குடும்பமாய் உமை நோக்கி வருகின்ற நாங்கள் எங்களையும் 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 எங்களை சார்ந்தவர்களையும் எங்களுக்கு எதிராக எழுபவர்களையும் எங்களுக்கு எதிராக தீங்கு செய்ய நினைப்பவர்களையும் கூட உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்டிருக்கிற பிள்ளைகள், மரித்து போன ஆத்துமங்கள், இதோ மரண படுக்கல் இருக்கிற ஆத்துமங்கள் ஒவ்வொன்றையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த இரவு நேரம் முழுவதும் அப்பா நாங்கள் உங்க மடியில படுத்து உறங்கணும் இயேசுவே. ஆழ்ந்த உறக்கத்தின் ஆவியை கொடுங்கப்பா. எல்லா விதமான கவலைகளையும் பாரங்களையும் தகப்ப நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. உங்க மடியில ஒரு குழந்தை தன்னுடைய எல்லா கவலைகளையும் மறந்ததாய் தன்னுடைய தகப்பனுடைய தோளில் தன்னுடைய தாயின மடியில தூங்குவது போல நாங்களும் இந்த இரவு நேரம் முழுவதும் உங்க மடியில படுத்து உறங்கணும் ஆண்டவரே. மீண்டும் அதிகாலை வேளையில இயேசுவே நாங்கள் தொடர்ந்து உம்மோடு பயணிக்க எங்களை பலப்படுத்தும். ஏறெடுத்த எல்லா துதிகான மகிமை ஆராதனைகளையும் ஜப விண்ணப்பங்களையும் இயேசுவேமுடைய பரிசுத்த வல்லமையுள்ள நாமத்துல வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் நல்ல பிதாவே, அமேன் அமேன் அமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாரிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. தமிழ் கத்தோலிக்க டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.